விஜய் டிவி பிக் பாஸ் ஃபைனல்ஸ் வரும்போது ரெண்டே விஷயம் தாங்க நடக்கிறது வந்து, அதாவது வந்து ஆரவ் ஜெயிப்பார் இல்லைனா வந்து நம்ம ஸ்னேகன் ஜெயிப்பார், இந்த மாதிரி ரெண்டு விஷயம் தான் நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஓட்டு இருந்தது, யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. யார் கொஞ்சம் ஓட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி ஜெயிப்பாங்க அப்படின்றதான் ட்விஸ்ட்டாக இருந்தது. கடைசியில் ஆரவ் வந்து தட்டிட்டு போயிட்டார். அந்த கொஞ்சம் ஓட்டில் அவர் வந்து 50 லட்சம் ரூபாயும் அவங்க ஃபேன்ஸுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேன்ஸ் கையில் கொடுத்துட்டாரு. இந்த பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு 50 லட்சம் ரூபாய் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்க செலிப்ரேஷனில் இருக்காங்க. இது மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நிலமையில ஸ்னேகன் நிலமையை யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்க போய் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸ்னேகன் ஆரவ் தான் ஜெயிச்சாருன்னு சொன்னோன்னே பிக் பாஸ் ஸ்டேடியம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 200-300 பேருக்கு மேலே எந்திரிச்சு வெளியே போனாங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஸ்னேகனுக்காக மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்னேகனோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னேகனுக்கு 50 லட்சம் கொடுக்கல அதுதான் அதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடையாதுங்க. ஸ்னேகனை ஒரு வார்த்தை கூட பேச வைக்கல பிக் பாஸ் ஃபைனல்ஸில். செகண்ட் வந்திருக்காரு ரன்னர் அப்பா, அவர் வந்து ஏதாவது ஒரு பேச வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம ஒரு வார்த்தை கூட பேச வைக்காம அப்படியே க்ளோஸ் பண்ணி டப்புன்னு வந்து வின்னர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணி ஆரவ் பேச வச்சுட்டாங்க. தேர்டு ஃபோர்த்து வந்தவங்க கூட பேச வச்சாங்க, செகண்ட் வந்து ஸ்னேகனுக்கு எதுவுமே கண்டுக்கல. ஸோ இந்த விஷயத்தினால ரொம்ப கடுப்பாக இருந்தது இவங்களுக்கு, ஸ்னேகனுக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருந்த இவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ சிட்டி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கிட்ட ஓட்டு எடுத்து மறுபடியும் வந்து ஒரு பிக் பாஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, மக்கள் பிக் பாஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவார்டு வந்து ஸ்னேகனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்னேகனுக்கு கொடுத்தது வந்து பயங்கர ஒரு செலிப்ரேட்டிவாக பாட்டு டான்ஸோட கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டுவாங்க தெரியுமா, தலப்பா கட்டி இவர் தான் வின்னர் எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு மக்கள் பிக் பாஸ் வின்னர்னு இவரை கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மக்கள் கிட்ட இருக்க கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்து பயங்கரமாக வந்து மக்கள் மனதில் பிக் பாஸ் வின்னர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்லெல்லாம் போட்டு ஸ்னேகன் அப்படின்னு போட்டுட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸ்னேகன் என்னதான் வந்து 50 லட்சம் ஜெயிக்கலனாலும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய மக்களோட உள்ளங்களை ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆரவுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ரேடியோ சிட்டியே என்ன நினச்சாங்கன்னு தெரில, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து விஜய் டிவி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில, அவார்டு கொடுக்காம டக்குன்னு இவங்க கூப்பிட்டு ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் கண்டிப்பாக ஸ்னேகனுக்கு ரெகனைசேஷன் கிடைச்சிதான் இருக்கும். ஸ்னேகன் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சு அதுக்கான பதிவு தான் இது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த பதிவு ரேடியோ சிட்டி வந்து இந்த வேலை பண்ணது நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட் பாக்ஸில் ரேடியோ சிட்டிக்கு ஒரு தேங்க்ஸை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகனுக்கு இந்த மாதிரி ரெகனைசேஷன் கிடைக்கிறது கரெக்டாக இல்லையா, அதுவும் உங்கள் தாட்ஸ் கீழே போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸை பார்த்துட்டே இருக்கலாம். கிளாசிக் வீடியோஸ் நன்றி.